ஹலோ எவ்ரிவான். கொரோனா இரண்டாம் அலை இந்தியாவை ரொம்பவும் பயங்கரமாக தாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இரண்டாம் அலை முதல் அலையை விட மோசமாக பல பேரோட உயிர்களை காவு வாங்கியும் இருக்குது. இது பல மாநிலங்களில் பல குழந்தைகள் தங்களோட பெற்றோர்களை இழந்து இன்னைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பல குழந்தைகள் தவிச்சிட்டும் இருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றுறது கவர்மெண்ட்டோட முக்கியமான கடமை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து குழந்தைகளுக்காக ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கொரோனாவால தங்களோட பெற்றோர்களை இழந்து தவிச்சிட்டு இருக்கிற குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கீழே இவங்களையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிற ஃபண்ட் கீழே என்னென்ன எல்லாம் கவரேஜ் இருக்கு, இந்த PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் கீழே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல வந்து என்ன அப்படின்னா, பெற்றோர்களை இழந்த குழந்தைகளோட அக்கௌண்ட்ல வந்து முதல்ல 10 லட்சம் அமௌண்ட்டை வந்து அவங்க டெபாசிட் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெபாசிட் பண்ணதோட இல்லாம அவங்களோட 18 வயசுலேருந்து அவங்களுக்கு அந்த அமௌண்ட்லேருந்து ஸ்டைப்பெண்ட் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டைப்பெண்ட்கிறது அவங்க போட்ட 10 லட்சம் ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் வர ஆரம்பிக்கும். அதே போல் குழந்தைக்கு அந்த ஃபுல் அமௌண்ட் எப்போ கையில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 23 வயசில் வந்து அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லாக கையில் கிடைக்கும். அடுத்து எஜுகேஷன் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை 10 வயசுக்கு கம்மியான குழந்தைகள் இல்லை 10 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு அட்மிஷன் வந்து பக்கத்தில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயோ இல்லை ஒரு பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்லையோ வந்து டே ஸ்காலராக இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் KV ஸ்கூல்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த பெற்றோர்கள் இழந்த குழந்தைகள் அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் டே ஸ்காலராகவும் சேர்த்துக்க முடியும். ரெசிடென்ஷியலாக நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சைனிக், நவோதயா இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியலோட எஜுகேஷனும் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹையர் எஜுகேஷன் காலேஜ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஸோ ஹையர் எஜுகேஷனில் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் PM கேர்ஸ் மூலியமாகவே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டியூஷன் ஆர் கோர்ஸ் ஃபீல ஏதாவது ரிடக்ஷன் இருந்தாலும் அதுவும் அந்த குழந்தைக்கு எலிஜிபிள். ஸோ சப்போஸ் அந்த மாதிரி எந்த எக்ஸிஸ்டிங் ஸ்காலர்ஷிப்பும் இல்லை அப்படின்னா PM கேர்ஸே உங்களுக்கான ஈக்குவலண்டான ஸ்காலர்ஷிப்பையும் கொடுத்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிச்சயமாக உதவியும் பண்ணுவாங்க. அடுத்து ஹெல்த் விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ பெற்றோர்களை இழந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் PMJ கீழ ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் அப்படிங்கிறது 5 லாக்ஸ் வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டையும் PM கேர்ஸே கொடுத்துருவாங்க, அதுவும் அவங்களோட 18 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் கீழே நீங்கள் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸை இது வரைக்கும் கிளியராக கொடுக்கல. ஒன்ஸ் அவங்க வந்து இதை ரிலீஸ் பண்ண உடனே திருப்பியும் நம்ம இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை பற்றி டீட்டெயிலில் ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைகள் வந்து அவங்களோட பெற்றோர்களை கொரோனானால உயிரிழந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் காஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிறது கொரோனான்னு மென்ஷன் ஆயிருக்கு. அதுதான் இந்த ஸ்டேஜில் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா காஸ் ஆஃப் டெத் கண்டிப்பாக கொரோனாவாக இருக்கணும். சில பேர் கொரோனானால இறந்து போகிறவங்களுக்கு காஸ் ஆஃப் டெத் வந்து நிமோனியா, ப்ரீத்திங் இல்னஸ் அந்த மாதிரியான விஷயங்களை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இறந்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கிளியராக வாங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்களோட காஸ் ஆஃப் டெத் கொரோனாவாக இருக்கணும், பாசிட்டிவ் வந்ததுக்கான சர்டிஃபிகேட்டும் இருந்ததுன்னா டெத் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் NCPCRல பால் ஸ்வராஜ் போர்ட்டலில் கவர்மெண்ட்டே உங்களை வந்து என்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்டு ப்ரொசீஜர் வந்த உடனே அதுக்கான அப்ளைங் ப்ரொசீஜரை பற்றி நம்ம பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாட்டிலையும் கோவிட் கேர் சில்ட்ரன் ஃபண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, 5 லாக்ஸ் டெபாசிட், ரெண்டு பேரையும் இழந்த தாய் தந்தை ரெண்டு பேரையுமே இழந்த குழந்தைக்கு 5 லாக்ஸ் அவங்க பேரில் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. இல்லை அவங்க வந்து யாரோ அப்பாவோ அம்மாவோ ஒருத்தர் இறந்துட்டாங்க கொரோனானால அப்படிங்கும்போது அவங்களோட பேரில் 3 லாக் டெபாசிட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கும். ஸோ இல்லை ரெண்டு பேரையுமே இழந்து குழந்தை வந்து ரிலேட்டிவ் கிட்டேயோ இல்லை ஒரு சில்ட்ரன் கேர் இன்ஸ்டியூஷனில் வளருது அப்படின்னாலும் அவங்களுக்கு 3000 per month வந்து ஸ்டைபெண்ட் 18 வயசு வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கான அப்ளைங் ப்ரொசீஜரையும் சொல்லிட்டாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரெண்டு பேரையும் இழந்த குழந்தை வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்கு பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதே போல் அவங்களோட ஆனுவல் இன்கமும் கணக்கில் கிடையாது. ஒருவேளை ஒரே ஒரு அப்பா அம்மாவை மட்டும் குழந்தை இழந்து இருக்குது அப்படிங்கிற
அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிற 60 லட்சம் குடும்பத்தில் அவங்க அந்த குழந்தையோட பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதே போல் அவங்கள இறந்தவங்களோட அப்பா அம்மா வந்து யாரும் கவர்மெண்ட் செக்டாரில் வேலை செஞ்சுட்டும் இருந்திருக்கக்கூடாது. இதுதான் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எகெயின் டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி காஸ் ஆஃப் டெத் கொரோனா அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துட்டு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு இதை நிச்சயமாக வாங்கியும் கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ மறக்காமல் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பல பேர் வந்து இதனால் துன்பப்பட்டுட்டும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தென் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களோடலாம் ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.